கருத்தையும் கேட்டேன் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்றதுக்கு பொருத்தமாக இருக்கும் திரு அப்பாவு திரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்றது முதல் பாயிண்ட்டு நெருக்கடியை பயன்படுத்தி இதில் குறுக்கு வழியில் இதை ப ரிசர்வ் வங்கி கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்றது ரெண்டாவது குற்றச்சாட்டு விவசாயிகள் இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கடன்கள் இப்போ ரிசர்வ் வங்கி கீழே நேராக போச்சுன்னா அது பாதிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த வசதிகள் சலுகைகளை பறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு விவசாயிகளுக்கு கடன் தர்றதுக்கு வட்டி விகிதத்தை நிர்ணயிக்கிறதோ கடன் அளவை நிர்ணயிக்கிறதோ அல்லது வட்டியை கடனை தள்ளுபடி பண்ணுறாங்கன்னு முடிவெடுத்தாலோ அதெல்லாம் இதில் எந்த வகையில் பாதிச்சிடும் ரிசர்வ் வங்கியினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலுக்கு போகிறதுனால இது எப்படி பாதிச்சிடும் எதனால் இந்த அச்சத்தை தெரிவிக்கிறீங்க உங்கள் கட்சியின் சார்பில் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையிலையும் பல முறை நாங்கள் ஆட்சியில் இருந்ததுனாலையும் இந்த கூட்டுறவுத்துறையை நாங்கள் நேசித்து தமிழக மக்களுக்கு நல்ல வழிகளை காட்டி அவங்களுக்கு சரியான உதவிகளை செய்த காரணத்தினாலேயும் கடந்த காலங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே இந்த கூட்டுறவுத்துறையினுடைய வளர்ச்சினால் தான் அதை பண்ண முடிஞ்சதே தவிர சாமானிய மாட்டில்லை நீங்கள் முதல்ல சொன்னீங்க தமிழகத்தில் ஒரு பதிவாளர் ஒரு ரிஜிஸ்டார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் சொன்னது போல் அவர் தலைமையின் கீழ் மாநிலத்தில் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கூட்டுறவு வங்கி ஒன்று இருக்குது அந்த வங்கியை தான் இப்போ ஆர்பிஐ கொண்டு போகுது இதே போக தமிழ்நாட்டில் ஒரு நூற்றி இருபத்தெட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அர்பன் பேங்க் இருக்குது இது அவ்வளோத்தையும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி நாற்பது பேங்கை ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு கொண்டு போகிறாங்கங்க இதை அந்த ஸ்டேட்டில் ஒரு ஒரே ஒரு மாநில கூட்டுறவு வங்கி இருக்குன்னா அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் பேங்க் இருக்குது அதுக்கு கீழே அவங்கள்கிட்ட இருந்து நிதியை வாங்கி அந்த சென்ட்ரல் பேங்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் அப்படின்ட்டு சொல்லி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு சங்கம் இருக்குது அது வந்து அங்கே உள்ள எந்த ஊர் இருக்கோ ஒரு பஞ்சாயத்துன்னா அந்த பஞ்சாயத்தில் ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே உள்ள விவசாயிகளை உறுப்பினர்களாக உள்ளடக்கி ஒரு சங்கம் உருவாக்கி அதில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலம் அங்கே ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்க்லேருந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுக்காங்க எப்படி பயிர்க்கடன் கொடுத்தா ஏழு வட்டி ஓராண்டு காலத்திற்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அதை கட்டினா வட்டி கிடையாது ஜுவல் லோன் அதே போல் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கலாம் விவசாய கடனுக்கு உள்ள ஜுவல் லோன்னா அதே மாதிரி வட்டி கிடையாது ஆக இப்படி எளிமையான முறையில் விவசாயிகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த சங்கம் தான் காத்துக்கிட்டு இருக்கு அதே போல் பணியாளர்கள் சிக்கன நாணய சங்கம் இப்படி ஃபிஷர்மன் சங்கம் இப்படி பல கைத்தறி நெசவாளர் சங்கம் இப்படி ஆயிரக்கணக்கான சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் அதில் உறுப்பினராக இருக்காங்க அந்தந்த பகுதியில் உள்ளவங்க இருந்து அந்தந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க இந்த வங்கிகள் மூலமாக நான் ஒன்றே ஒன்று தான் மத்திய அரசு ஆர்பிஐயில் இந்த மத இந்த அவசர சட்டம் கொண்டு வந்ததே எங்கள் தலைவர் பில்லு அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும்போது அவசர சட்டமாக அமைச்சரவை கூடி முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் இந்த கொரோனா காலத்தில் இவ்வளோ பெரிய துன்பத்தை உருவாக்குறீங்களே காவிரி நீரை திறந்துருக்கு விவசாயிகள் பயிர்கடன் வாங்குவாங்க அவங்களுக்கு யார் கொடுக்க போறோம் ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா யாருகிட்ட போய் கேட்பாங்க தான் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சங்கம் அங்கங்கே இருக்க விவசாயிகளுக்கு உதவி செய்யும் அங்கே இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளருக்கு உதவி உதவி செய்யும் இது ஆர்பிஐ கண்ட்ரோல்ல போனாக்கி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் யாருமே அங்க கிட்டே போக முடியாது ஏற்கனவே இந்த வங்கிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கு மத்திய அரசினுடைய வங்கி சட்டம் இருக்கு ஏற்கனவே ரெகுலேஷன் பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு அதுபடியாக கண்காணிக்கப்பட்டிருக்கு நம்ம தம்பி ரவிக்குமார் சொன்னாங்க பஞ்சாப் மகாராஷ்டிரா கோ கூட்டுற வங்கியில் ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா ஒரே ஆள் எடுத்துட்டாரு யார் அப்படின்னா நார்வம் சிங் அப்படிங்கிறவர் தான் அந்த வங்கியினுடைய தலைவர் அவர் இன்னொரு ஹெச்டி ஐஎல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுமான நிறுவனம் வச்சுருக்காரு அதுக்கு ஆறாயிரத்து முந்நூறு கோடி ரூபா பத்தாண்டு காலமாட்டு அதை கடன் வாங்கி அதில் திவால் ஆகியோ எப்படியோ ஏமாத்துறாங்க அதில் ஏமாறுது அந்த வங்கி திவால் ஆகுது அந்த வங்கி திவால் ஆகுதுக்கு காரணம் பத்தாண்டு காலமாக மத்திய ரிஜிஸ்டார் பதிவாளர் மத்திய பதிவாளரோ அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியோ அவங்கள்தான் போய் கண்காணிக்கணும் ஒவ்வொரு ஆண்டு என்ன நடக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்கணும் அவங்க போய் என்ன செய்தாங்க அவங்க தானே அதில் தவறு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வங்கிகள் இதே போல பல வங்கிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தோரு பொதுத்துறை வங்கிகள் அதுல இப்ப பலதான் சேர்த்துட்டாங்க பல லட்சம் கோடி ரூபாய் பல பேர் ஏமாத்திருக்காங்க மூடிட்டாங்களா இல்ல தம்பி ரவிக்குமார் ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னாரு இதெல்லாம் தனியாருக்கு கொடுக்கணும் அப்படிங்க எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் மிகப்பெரிய அளவுல வங்கிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மோசமான நிலை அமெரிக்காவில வந்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வங்கி திவாலாட்சி உடனே அந்த வங்கிகளுக்கு எந்த உதவியும் அரசு பண்ணாமல் அந்த வங்கி திவாலாச்சி திவால் தனியார் மயமாக்கப்பட்டது அது அதுக்கப்புறம் ஜி செவன் நாடுகளை ஏற்றுக்கொண்டது ஜி டுவெண்ட்டி நாடுகளும் இப்போ ஏற்றுக்கொண்டது குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மோடி நம்ம ட்ரம்போட சேர்ந்து அதை முழுமையாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இப்போ அதை தனியார் மயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பில் கொண்டு வராங்க பார்லிமெண்டில் ஜெட்லி அவர்கள் எஃப்ஆர்டிஏ எஃப்ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி அதாவது பினான்சியல் ரெசுலேஷன் இன்சூரன்ஸ் பில் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை கொண்டு வராங்க அந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வங்கிகளை நேச்சுரலைஸ் பண்ணும்போது தனியார் வங்கிகள்லாம் திவால் திவால் என்று சொல்லி போகும்போது வங்கியில வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அதை தேசியமயமாக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் உள்ள டெபாசிட்ல பத்தொன்பது சதவீதம் ஆர்பிஐல வச்சுக்கிடுவாங்க லிக்குид கேஷ் ஆக 4% ஆக 23% ரிசர்வ் bankல அந்த பணம் இருக்கறனால வங்கி மேக்ஸिमम பாதுகாக்கப்பட்டது இந்தியாவில் அது அந்த அம்மையார் கொண்டு வந்த சட்டம் அப்படி ஒரு சட்டம் இப்ப ஏற்கனவே இருக்கும் போது இவங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு வங்கி இப்ப இப்போது இருக்கின்ற வங்கி திவால் ஆனால் அது பேயில்เอาட் அதாவது வெளியே இருந்து ஆர்பிஐயோ அல்லது மத்திய அரசோ அதுக்கு உதவி செய்து அந்த வங்கியை பாதுகாத்துக் கொள்ளும் ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க பில்லு ரெண்டாயிரத்தி பதினாறுல அது பில் கொண்டு வந்து விவாதத்துக்கு வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போய் நம்முடைய வங்கி பெடரேஷனுடைய தலைவராக போய் முறையிட்டதுக்கு பிறகு என்ன அந்த பில் பாஸ் ஆகல பதினேழுல அதுல என்ன சொல்றதுன்னா ஏதாவது வங்கி திவாலாச்சுன்னா அந்த வங்கிதான் பொறுப்பு வங்கியில் உள்ள வாடிக்கையாளர் பொறுப்பு ஒரு கோடி ரூபாய் அந்த வங்கியில் ஒரு ஒரு அக்கௌண்ட்டில் பணம் வச்சிருந்தாலும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் எடுக்க முடியாது இருந்தது அதை இப்போ அஞ்சு லட்சமோ என்னமோ கூட்டியிருக்காங்க அவ்வளவுதான் ஆக இந்த எப்ஆர்டிஐ வந்து அரசுக்கு மிகப்பெரிய மோசமான நிலையை உருவாக்குது இதனுடைய தொடர்ச்சியை நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தம்பி ரவிக்குமார் சொன்னது போல இந்த வங்கிகள் எல்லாம் தனியார் மயமாக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் சுழி தான் இது போ நன்றி நன்றி நான் திரு நாராயண்கிட்ட கேட்கணும் இதை ஏன் எட்டி பாக்காரு திரு நாயணன் அவர்கள்கிட்ட கேட்கணும் திரு நாராயணுக்கு ஒரு அவசரம் போட்டு இதை செய்ய வேண்டிய அவசரம் என்ன மூன்று நாலு மாசத்துக்குள்ள என்ன நடந்துருச்சு அப்படின்றது ஒண்ணும்